Hey, hi guys, welcome back to Tech Engineer. Today we are going to discuss about how to calculate the chiller efficiency. So let's see one by one. The first point, we need to find the coefficients of chiller. அது வந்து நம்ம ஷார்ட்கட்டில் சிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஓபி அப்படிங்கிறத எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, த கூலிங் அவுட்புட் ஆஃப் தி சில்லர் இன் கிலோவாட் டிவைடட் பை எனர்ஜி இன்புட் இன் கிலோவாட். இது என்ன கூலிங் அவுட்புட்னா என்ன அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் கூலிங் ஜெனரேட்டட் பை தி சில்லர். எவ்வளோ அமௌண்ட்டை வந்துட்டு இந்த சில்லர் கூலிங்கை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறதையும், ஸோ அதை மெஷர் பண்ணுற யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோவாட். அதே போல் இந்த கூலிங் இவ்வளவு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை அந்த சில்லர் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது எனர்ஜி இன்புட் இன் கிலோவாட். அப்போது இந்த கூலிங் அவுட்புட்டையும் இந்த எனர்ஜி இன்புட்டுமே நம்ம ரெண்டையுமே என்னத்தில் எடுத்துக்கிறோம், கிலோவாட்டில் எடுத்துக்கிறோம், சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கூலிங் அவுட்புட் அப்படிங்கிறது இந்த சில்லர் வந்துட்டு ஒரு 56 கிலோவாட் வந்து கூலிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சில்லர் அந்த 56 கிலோவாட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 30 கிலோவாட் பவரை வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் தி சில்லர் எவ்வளோ வருது நமக்கு அப்படின்னா 1.8. சரி, இப்போ அந்த 1.8 அப்படிங்கிறது சரியா தவறா, நம்மளுடைய இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம்.